வணக்கம். இன்று நம்ம பார்க்கக்கூடியது பிரசன்ட் சிம்பிள் டென்ஸ் நிகழ்கால சாதாரண நிலை. ஏற்கனவே மொத்தம் 12 காலங்கள் உள்ளன என்று படித்திருக்கிறோம். அதில் முதல் காலமாக எடுத்தது பிரசன்ட் சிம்பிள் டென்ஸ் ஆகும். இதில் இந்த பிரசன்ட் சிம்பிள் டென்ஸுக்கு உள்ள ரூலையும் நம்ம தெரிந்து கொண்டோம். அதாவது ECET-களுக்கு நிகழ்கால வினைச்சொல்லுடன் எஸ் அல்லது இஎஸ் சேர்க்க வேண்டும். வினைச்சொல் எஸ் எஸ்ஹெச்சு சிஹெச்ஓ எக்ஸ் இசட் இவற்றுடன் முடிந்தால் இஎஸ் சேர்க்க வேண்டும். இதை நம்ம ரூலாக எடுத்துக்கொண்டோம். இதுதான் பிரசன்ட் சிம்பிள் டென்ஸுக்கு உள்ள முதல் படியான ரூல் ஆகும். இந்த பிரசன்ட் சிம்பிள் டென்ஸு 4 நிலைகளில் நம்ம சொல்லலாம். 1, அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ், அதாவது உடன்பாட்டு வாக்கியம். 2, நெகட்டிவ் சென்டென்ஸ், அதாவது எதிர்மறை வாக்கியம். 3, எஸ்ஆர் நோட்டை, அதாவது ஆம் என் அல்லது இல்லை என்ற பதிலை தரக்கூடிய ஒரு கேள்வி வாக்கியம். அதற்கடுத்து ஸ்பெசிஃபிக் டைப் சென்டென்ஸ், அதாவது முழு பதிலையும் தரக்கூடிய ஒரு வகையான கேள்வி வாக்கியம். இப்படி 4 விதங்களில் இந்த வாக்கியங்களை நாம் சொல்லலாம், பிரசன்ட் சிம்பிள் டென்ஸுக்கு சொல்லலாம். அதுபோல எல்லா 12 டென்ஸுகளுக்கும் நம்ம சொல்லலாம். பிச்சு இருக்கக்கூடிய 11 டென்ஸுக்கும் இதே மாதிரி சொல்லலாம். நம்ம இதில் தமிழில் எப்படி வாக்கியம் இருந்துச்சு, அந்த வாக்கியத்தை எப்படி இங்கிலீஷுக்கு மாற்றணும் அப்படிங்கிறதையும் நம்ம படித்தோம். அதில் சில இதை நம்ம இன்னைக்கு வந்து சில வாக்கியங்களுக்கு எப்படி சொல்லலாம், தமிழ் வாக்கியத்தை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம். உதாரணமாக, 1, நீ என்ன செய்கிறாய், நீ என்ன செய்கிறாய். 2, ஒரு தமிழ் வாக்கியம். என்ன அப்படிங்கிறது வந்ததுனால இது ஸ்பெசிஃபிக் டைப். செய்கிறாய் அப்படின்னு வந்ததுனால இது பிரசன்ட் சிம்பிள் டென்ஸ். அப்போ நம்ம மனசில் இது ஓடணும், என்னது பிரசன்ட் சிம்பிள் ஸ்பெசிஃபிக் அப்படின்னு வரணும். அப்போ இதுக்கு நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் படித்தோம். அந்த எக்ஸாம்பிள் என்ன படித்தோம் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் ஒரு மாடு என்ன படித்தோம், அதாவது ஒய் டூ யூ ரைட் இயர் லெட்டர், ஒய் டூ யூ ரைட் இயர் லெட்டர் அப்படின்னு படித்தோம். அப்போ இது வந்து ஸ்பெசிஃபிக் டைப்பில் ஒரு எக்ஸாம்பிள் வந்து முந்தைய பாடத்தில் நம்ம படித்தோம். Why do you write a letter? இப்போ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த வாக்கியம், நீ என்ன செய்கிறாய்,
அப்ப இதுல ஒய்க்கு பதிலாக நம்ம எழுத வேண்டியது வாட். அந்த டூக்கு டூ தான், யூக்கு யூ தான். ரைட்டுக்கு பதிலாக நம்ம எழுதக்கூடியது அதே மாதிரி ஒரு டூ. வாட் டூ யூ டூ, இதுதான் கேள்வி, இதுதான் ஆன்சர். வாட் டு யூ டூ? அப்போ நான் சொல்கிறேன், நான் ஒரு பாட்டு பாடுகிறேன். அப்போ அதுக்கு வந்து பதில் வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்படி சொல்லலாம், நான் ஒரு பாட்டு பாடுகிறேன், பாட்டு பாடுகிறேன் அப்படின்னு கொடுக்குறேன். அப்போ இது வந்து எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இதை நான் ஆன்சர் கொடுத்துட்டேன். அந்த ஆன்சர் என்ன அமைப்பில் இருக்குன்னு, ஐ ரைட் ஏ லெட்டர். இந்த பாடுகிறேன் அப்படின்னு வரும்பொழுது ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸ், ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸு அஃபர்மேட்டிவ் டைப். அப்போ இதில் நமக்கு வந்து என்னன்னா, ப்ரெசன்ட் சிம்பிள், ப்ரெசன்ட் சிம்பிள், இது அஃபர்மேட்டிவ். இந்த அஃபர்மேட்டிவை நான் இங்கே எழுதுறேன். எழுதி முடிச்சுட்டு இதெல்லாம் மனசில் தான் நம்ம செய்யணும். ப்ராக்டிஸு கொஞ்சம் செய்யும் பொழுது இந்த மாதிரி எழுதி எழுதி பார்த்துக்கணும். பார்த்துக்கிட்டு இதுலேயே நம்ம வந்து வெல்வர்ஸ்டாக மாறிடணும். அதுக்காக வந்து ஆனா ஆனா ஆனான்னு போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. இவர் சொன்ன உடனே நமக்கு தெரியுது நீ என்ன செய்கிறாய் அப்படிங்கும் போது நம்ம எழுதிட்டோம். எப்படின்னா ப்ரெசன்ட் சிம்பிள் ஸ்பெசிஃபிக். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மாடல் நம்ம கொடுத்துருந்தோம், ஒய் டு யூ ரைட் ஏ லெட்டர், நீ ஏன் ஒரு கடிதம் எழுதுகிறாய். அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம மாற்றுறோம். ஒய்க்கு பதிலாக வாட்டை சேர்க்குறோம், டூக்கு பதிலாக டூ தான், யூக்கு பதிலாக யூ தான், ரைட்டுக்கு பதிலாக டூ சேர்க்கும். அதுதான் வினைச்சொல். அப்போ வாட் டு யூ டூ அப்படின்னு இருக்கு. இப்போ இதுக்கு பதில் ஒரு ஆள் கொடுக்குன்னு சொன்னால் அவர் ரிப்ளை பண்ணுவார். என்ன ரிப்ளை பண்ணுவார்? நம்ம அனுமானத்தில் சொல்கிறோம் ரிப்ளை. இந்த ரிப்ளை வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, நான் ஒரு பாட்டு பாடுகிறேன், அது ஒரு வகையான ஆன்சர். நான் ஒரு மாம்பழம் சாப்பிடுகிறேன், அது ஒரு வகையான ஆன்சர். நான் ஒரு புத்தகம் வாசிக்கிறேன், அது ஒரு வகையான ஆன்சர். அப்போ இதுக்கு தகுந்தாப்புல நம்ம மாற்றணும். இங்கே கொண்டு வரும் பொழுது நான் ஒரு பாட்டு பாடுகிறேன், ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸ் அஃபர்மேட்டிவ். இதுக்கு நான் எக்ஸாம்பிள் நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முந்தைய பாடத்தில் ஐ ரைட் ஏ லெட்டர், ஐ ரைட் ஏ லெட்டர் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். அப்போ நீங்கள் வந்து ஆன்சர் வந்து நீங்கள் இதுக்கு பண்ணும் பொழுது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆன்சர் வந்து ஐக்கு பதிலாக ஐ தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ரைட்டுக்கு பதிலாக வந்து என்ன கொடுக்கணும், பாடு அப்படிங்கிறதுக்கு சிங், எஸ்ஐஎன்ஜி sing. I sing a song, S-O-N-G, song. I sing a song, நான் ஒரு பாட்டு பாடுகிறேன். இதில் இருந்து நமக்கு என்ன தெரியுது, ஒரு என்ன டென்ஸில் அவன் கேள்வி கேட்கானோ அதே டென்ஸில் நம்ம பதிலையும் சொல்கிறோம். அப்போ பெரும்பாலும் வந்து எப்படி ரெட்டினா, 99% என்ன டென்ஸில் கேள்வியை காணோம் அதே டென்ஸில் நம்ம பதிலை சொல்கிறோம். அப்படி தான் வரும். இது கான்வர்சேஷன் அப்படி அமைப்புகள்லேயும் இது வரும். கான்வர்சேஷன் நம்ம படிப்போம், அந்த படிக்கக்கூடிய இதில் வந்து இந்த அமைப்புகள்லாம் வரும். ஒரு கேள்வி கொடுத்துருப்போம், கீழே பதில் ஒன்றை கொடுத்துட்டு அதில் வந்து
என்ன இதுன்னே ஒரு எல்லாம் எழுதி முடிச்சுட்டு கடைசியில் ஒரு வார்த்தையோ அல்லது ரெண்டு வார்த்தையோ கொடுத்துருப்போம். அதை ஃபில்லப் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து நமக்கு ஒரு கேள்வி அமைஞ்சிருக்கும். அப்போ அதையே நம்ம வந்து பண்ணலாம். நம்ம அது கேள்வி என்ன கேள்வி கேட்காமங்கிறதெல்லாம் விடுங்க, பரீட்சையில் நமக்கு பேச தெரிகிறதா என்பதுக்கு இதுதான் வந்து அஸ்திவாரம். இப்போ நம்ம ஏற்கனவே முதல்ல படித்தோம், என்ன படித்தோம், நீ எங்கே போகிறாய் அப்படிங்கிறதெல்லாம் படித்தோம். அதுக்கு நம்ம பதில் வேற சொன்னோம், அது முந்தைய பாடத்தில் ஒன்று. இப்போ இந்த பாடத்தில் நான் வந்து அடிஷ்னலாக ஒன்று செஞ்சுருக்கேன், நீ என்ன செய்கிறாய். அப்போ ப்ரெசன்ட் சிம்பிளில் ஸ்பெசிஃபிக் வாட் டு யூ ரைட் அப்படிங்கிறது வந்து எப்படி கேட்டிங்கன்னா, எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன் அந்த டென்ஸுக்கு ஸ்பெசிஃபிக் டைப். அதே அமைப்பில் இருக்கிறதுனால அதே அமைப்புக்கு மாற்றும் அப்படிங்கிறதுனால ஒய்க்கு பதிலாக வாட்டும், டூக்கு பதிலாக டூவும், யூக்கு பதிலாக யூவும், ரைட்டுக்கு பதிலாக அந்த வினைச்சொல் மாறுது செய் அப்படிங்கிறது இந்த டூ வந்து வரும். அப்போ இதில் வந்து நான் ஒரு பாட்டு பாடுகிறேன், இது ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸ் அஃபர்மேட்டிவ் டைப். அப்போ அதுக்கு தகுந்தாப்பில் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்கேன்னா, ஐ ரைட் ஏ லெட்டர்னு கொடுத்துருந்தேன். அதே அமைப்பில் இதை மாற்றுறோம், ஐக்கு பதிலாக ஐ, ரைட்டுக்கு பதிலாக சிங்கு, அதுக்கடுத்த லெட்டருக்கு பதிலாக சாங்னு கொடுக்கும். அப்போ ஐ சிங் ஏ சாங் அப்படின்னு கொடுக்கும். இதுதான் வந்து என்ன அப்படின்னா ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸில் நம்ம செய்ய வேண்டிய முறை. கேள்வி வந்து நம்ம எப்படி வருது, வாக்கியம் எப்படி வருது, நான் போகிறேன், நான் வருகிறேன், நான் அவனை அடிக்கிறேன், நான் ஒரு கிணறு தோண்டுகிறேன், அவர்கள் என்னை பார்க்கிறார்கள், அவர்கள் என்னுடைய வீட்டிற்கு வருகிறார்கள், அவர்கள் சாப்பிடுகிறார்கள், இப்படியெல்லாம் வரக்கூடியது எல்லாமே வந்து ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸ். இந்த ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸை தமிழில் நமக்கு நல்லா தெரிகிறது. அப்போ அந்த ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸை இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். இன்னும் வந்து இந்த பாடம் வந்து உங்களுக்கு தொடரும். இது வந்து உண்மை ரொம்ப படிக்கணும், ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணணும், ரொம்ப தெளிவாக படிக்கணும் ஆங்கிலத்தை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து என்னுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், 9487749062. அதுக்கு ஃபோன் பண்ணுங்க, வாங்க, எவ்வளோ ஃபீஸ்னு விசாரிங்க, உங்களுடைய இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தகுந்தாப்பில் உங்களுடைய படிப்பு நிலைக்கு தகுந்தாப்பில் உங்களுக்கு ஃபீஸ் வந்து ஃபிக்ஸ் செய்யப்படும். என்னுடைய வெப்சைட்டில் இது சம்பந்தமான புத்தகங்கள்லாம் இருக்குது, அதாவது வந்து 24 வார புத்தகங்கள் இருக்குது, ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒவ்வொரு ரேட்டு போட்டிருப்பேன். அந்த புத்தகங்களை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கிட்டு நீங்கள் படிக்க தொடங்கலாம். அது மிக மிக குறைவான ஒரு கட்டணம். அது வெப்சைட் வந்து instamojo.com ராயல் பாவா பிடிஎஃப். இதில் அடிச்சிட்டிங்கன்னா கூகுளில் போய் எங்கே போய் அடித்தாலே அது வந்துடும். அதோட என்னுடைய புத்தகங்கள் வரிசையாக இருக்கும். இது வந்து புத்தகங்கள் உங்களுக்கெல்லாம் அனுப்பிலாம் வைக்க மாட்டோம். நீங்கள் அந்த பணத்தை கட்டினவுடனே உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஃபைலுக்கு அது கொண்டு செல்லும். அதில் போய் நீங்கள் என்ன செய்யலாம், அந்த பாடத்தை டவுன்லோட் பண்ணி உங்களுடைய லேப்டாப்லேயோ அல்லது உங்களுடைய மொபைல் ஃபோன்லேயோ எதுலேயோ நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அல்லது இந்த பாடம் உங்களுக்கு முக்கியம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னு சொன்னால், அது முக்கியம்தான், தெரியுது கொண்டல்ல, அது முக்கியம்தான், அந்த பாடத்தை நீங்கள் அப்படியே டவுன்லோட் செய்து நீங்கள் பிரிண்ட் எடுத்து வைத்துக்கொள்ளலாம். பிரிண்ட் எடுத்து உங்கள் பைண்டர் போட்டு வீட்டில் பத்திரமாக வைத்துக்கொள்ளலாம், படிக்கலாம், தேவையான நேரத்தில் அது படிக்கலாம். எல்லா விதமான சந்தேகங்களும் போகக்கூடிய ஒரு அமைப்பில் அந்த புஸ்தகத்தினுடைய தரம் இருக்கும் என்பது என்னுடைய திண்ணமான கருத்து.
அது பிறகு இது சம்மந்தமாக எதுவும் படிக்கணும் வைக்கணும் அப்படின்னா ஃபோனில் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃபோனில் நான் ரீச் ஆகலைன்னு சொன்னால் என்னுடைய இமெயில் இருக்கும், ராயல் பாவா gmail@gmail.com. இதில் நீங்கள் பார்க்கலாம். என்னுடைய அகாடமி வந்து வேறு ரொம்ப தொலைவில்னா கடையநல்லூரில் கிருஷ்ணாபுரத்தில் இருக்குது, ராயல் அகாடமின்னு சொல்லி அக்ரஹாரத்தில் இருக்கு. நீங்கள் எனி டைம் வந்து என்னை பார்க்கலாம். எனி டைம்னு சொன்னால் அதுக்கு நடு ராத்திரிலாம் பார்க்க முடியாது. நீங்கள் வந்து பார்க்கணும்னு சொன்னால் காலையில் 10 to மாலையில் 10 to 5 வரைக்கும் நீங்கள் வந்து என்னை நேரிட்டு பார்க்கலாம். நேரிட்டு பார்த்து என்ன விவரங்கள் பேசி நீங்கள் படிக்கணும்னு சொன்னால் அதுக்குள்ளே டைம் நீங்கள் வாங்கி அதுக்குள்ளே ஃபீஸை கட்டி நீங்கள் மாத விதமாகவும் படிக்கலாம், அல்லது அந்த கோர்ஸுக்கு உள்ள முழு படிப்பையும் படிக்கலாம். முழுமையான ஆங்கிலத்தையும் உங்களுக்கு சொல்லித்தரும். இது எத்தனாவது வகுப்புலேருந்து சார் தொடங்குது அப்படின்னு சொன்னால் 8th standard தொடங்குது. 8th standard வரக்கூடிய பையன்களுக்கு தான் சொல்லக்கூடிய விதங்கள் வந்து புரியும். அதனால தான் 8th standard வச்சிருக்கேன். அது கீழே வச்சோம்னு சொன்னால் அவங்க வந்து புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையே இல்லாமல் போய்விடுகிறது. அப்போ 8th standard இருந்து டிகிரி வரைக்கும் அவங்க படிக்கலாம், டிகிரி முடித்தவர்கள் படிக்கலாம். ஏன்னா படித்தவர்கள் ஏராளமான மாணவர்கள், பட்டதாரிகள் அதிகம், என்ஜினியர்கள் அதிகம். அதனால் நீங்கள் வந்து என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு இந்த அட்ரஸுக்கு வாருங்கள். உங்களை அன்புடன் வரவேற்கிறோம், நல்ல கல்வியை சொல்லித் தருகிறோம் என்பது உறுதியான ஒரு உறுதிமொழியை உங்களுக்கு கொடுக்கிறேன். வாருங்கள், பயன்பெறுங்கள். அடுத்த நாள் பார்ப்போம். வணக்கம்.